எரேமியா 39:18 எரேமியா 39:18 நீ என்னை நம்பினபடியால் உன்னுடைய பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ என்னை நம்பினபடியால் உன்னுடைய பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, இதோ இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் நீர் கொடுத்தீர். 15வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், இந்த வாக்குத்தத்தத்தை எத்தியோப்பியனுக்கு கொடுக்கிற எரேமியா காவற்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். சொல்லுகிறவனுக்கே விடுதலை இல்லை, சொல்லுகிறவனுக்கே மகிழ்ச்சி இல்லை. கர்த்தரிடத்திலிருந்து வாக்கை பெற்று கொடுக்கிறவனே அடைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய வாயிலிருந்து ஜீவ வார்த்தை வருகிறது. உம்முடைய வார்த்தை தான் முக்கியமே ஒழிய யார் அந்த வார்த்தையை கொடுக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. கடவுளுடைய மனுஷனாகிய எரேமியா சிறை சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் வாக்கு எத்தியோப்பியனுக்கு போகிறது. எத்தியோப்பியன் கடவுளை அறியாதவன், ஆனால் அவனுக்கு விடுதலை கிடைக்கும் என்று நீர் சொல்கிறீர். கர்த்தாவே, இதுதான் உம்முடைய வழி நடத்துதல், இதுதான் உம்முடைய கிருபை. நிறைய நேரங்களில் நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நாங்கள் கடவுளை தொழுது கொண்டிருக்கிறோம், நாங்கள் கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கிறோம், ஆகவே எங்களுக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நாங்கள் பேசுவோம். நீர் அப்படி எங்களை எல்லா நாளிலும் கம்ஃபர்டபுள் ஜோனில் வைக்கிறது இல்லை சுவாமி. எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் யாரோ ஒருத்தருக்கு நாங்கள் நற்செய்தி அறிவிக்க எங்களை நீர் ஏவுகிறீர். கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு வருகிறது. இதோ இந்த அருமையான பகுதியில் நாங்கள் படித்து பார்க்கிறோம், அந்த ஊரின் மீது நகரத்தின் மீதே பெரிய கேடுகள் வரும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நீ என்னை நம்பினபடியால் உன்னுடைய பிராணனை உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளைப் போல நான் கொடுப்பேன் அல்லது இருக்கும் என்று நீர் சொல்கிறீர். உம்மை நம்புகிறது எவ்வளவு பெரிதான காரியம். இந்த உலகத்திலே நடக்கிற காரியங்கள் அல்ல. இந்த உலகத்தில் நாங்கள் சுற்றிலும் பார்க்கிற செயல்கள் அல்ல. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். கடவுள் எல்லாவற்றையும் சீராக்குவார் என்ற நம்பிக்கையை தாரும். உம்முடைய அன்பாலும் கிருபையாலும் எங்களை திருப்தியாக்கி வழிநடத்தும். எங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கேடுகளிலிருந்து எங்களை விடுவித்து காத்தருளும். நாங்கள் உம்முடையவர்களாக தொடர்ந்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும். நீ என் மேல் நம்பிக்கையாக இருந்தபடியால் அல்லது நீ என்னை நம்பினபடியால் உன்னுடைய உயிர் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும். நாங்கள் போய்கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு பெரிய பர்சிலே 1 கோடி ரூபாய் பஸ்ஸிலோ ட்ரெயினிலோ கிடைத்தால் எப்படி இருக்கும்? அல்லது ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று நாங்கள் அஸ்திபாரத்துக்காக குழியை தோண்டுகிற நேரத்திலே உள்ளே ஒரு பெரிய பானை நிறைய பணம் கிடைத்தால் எப்படி இருக்கும்? அல்லது பொன் ஆபரணங்கள் கிடைத்தால் எப்படி இருக்கும்? உன்னுடைய உயிர் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளைப் போல இருக்கும் என்று நீர் சொல்கிறீர். நான்லாம் பிழைப்பேன் என்று நினைக்கவில்லை, ஆனால் கர்த்தர் எனக்கு கிருபையாய் ஜீவனை கொடுத்தார் என்று நீ சொல்லுகிற கிருபை உனக்கு கிடைக்கும். நகரத்தின் மேல் பலவிதமான கேடுகள் வரும், ஆனாலும் நீ என்னை நம்பினபடியால் உன்னுடைய பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளைப் போல இருக்கும். கர்த்தாவே, இந்த வார்த்தையை நாங்கள் பற்றி பிடித்து கொண்டு ஜெபிக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில், இந்த லாக்டவுனில், இப்படிப்பட்ட காரியங்களில் இருக்கிறதுக்கு காரணமே எங்கள் உயிர் தப்பிக்கப்பட வேண்டும் என்று தான். ஏன் நாங்கள் முகக்கவசம் அணிந்து கொள்கிறோம்? ஏன் நாங்கள் அடிக்கடி கைகளை கழுவுகிறோம்? ஏன் நாங்கள் சோஷியல் டிஸ்டன்சிங் ஏற்படுத்துகிறோம்? ஏன் நாங்கள் பொதுவாக கூடுவதை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறோம்? எங்களுக்கு உயிர் முக்கியம், இப்படியெல்லாம் செய்யாவிட்டால் நாங்கள் செத்து விடுவோம் என்று எங்களுக்கு விஞ்ஞானிகளும் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்களும் அறிவிக்கிறார்கள். நீர் சொல்கிறீர், இவை எல்லாவற்றையும் நீ செய், நீ என்னை நம்பினால் உன்னுடைய பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளைப் போல இருக்கும்.
ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையிலே நாங்கள் இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். நாங்கள் உண்மை நம்புகிறதுனாலே எங்களை நீர் காத்துக்கொள்ளும், எங்களை ரட்சித்துக் கொள்ளும், எங்களை நீர் ஆசீர்வதியும், எங்களை நீர் பலப்படுத்தும், எங்களுக்கு தேவையான கிருபைகளை தாரும். நாங்கள் உயிரோடு இருந்து உமக்கென்று பணி செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் பிழைத்து விட்டோம், ஆனால் நாங்கள் பரிசுத்தம் இல்லாமல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? நாங்கள் உயிரோடு வாழ்ந்து உம்முடைய சித்தத்தின்படி நடக்காமல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? நாங்கள் உயிரோடு இருந்து கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டால் என்ன பிரயோஜனம்? நாங்கள் உயிரோடு இருந்து மாமிசத்தால் ஆளப்பட்டால் என்ன பிரயோஜனம்? நாங்கள் உயிரோடு இருந்து அயலாருக்கு பயனற்றவர்களாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? நாங்கள் உயிரோடு இருந்து கனியற்ற ஜீவியம் செய்தால் என்ன பிரயோஜனம்? நாங்கள் உயிரோடு இருந்து கர்த்தருக்கு நன்றி கட்டவர்களாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? நாங்கள் உயிரோடு இருந்து பாவத்துக்கும் மாமிசத்துக்கும் உலக காரியங்களுக்கும் அடிமைப்பட்டு கிடந்தால் என்ன பிரயோஜனம்? நாங்கள் உயிரோடு இருந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள ஆர்வமற்றவர்களாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? கர்த்தாவே, நாங்கள் உயிரோடு இருப்பது முக்கியமல்ல, நாங்கள் உம்முடையவர்களாக இருக்கிறோமா என்பதே முக்கியம். இன்றைக்கு நாங்கள் மரித்தாலும் எங்கள் வாழ்க்கை முடிந்தாலும் நாங்கள் கர்த்தருடையவர்களாக எங்கள் வாழ்க்கை முடித்திருக்கிறோமா என்பதே முக்கியம். அதை நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். எங்களிடத்தில் காணப்படுகிற எல்லா கேடுகளிலிருந்து எங்களை விடுவித்து காத்தரணும். உன்னுடைய பிராணனை உனக்கு கொள்ளை பொருளைப் போல நான் கொடுப்பேன் என்றால் நீ என்னை நம்பினாய் என்று நீர் வாக்கு கொடுத்து விட்டீர். ஆண்டவரே, வாழ்வது பெரிதல்ல சுவாமி, எப்படி நாங்கள் பரிசுத்தமாக இருக்கிறோமா என்று தற்பரிசோதனை செய்து பார்க்க கிருபை தாரும். கர்த்தாவே, இந்த நாளிலும் எங்கள் நாடுகளையும் எங்கள் உலகத்தையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்று வந்து எவ்வளவு பயங்கரமான ஒரு இம்பேக்டை கொடுத்துருக்கிறது சுவாமி. தேசங்கள் எல்லாம் ஸ்தம்பித்து போய்விட்டன ஆண்டவரே. பல இடங்களிலே பல வேலைகள் நடக்கவில்லை சுவாமி. மனிதர்கள் பலருடைய யோசனைகள் வியர்த்தமாகி போய்விட்டன. என்னென்னமோ நாங்கள் திட்டம் தீட்டியிருந்தோம், எப்படியெல்லாமோ இந்த 2020 இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் கர்த்தாவே, நாங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு சூழலுக்குள் தள்ளப்பட்டிருக்கிறோம். பலவிதமான துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். மரண பயம் எங்கள் உள்ளத்தை அதிகமாக நெருக்கியிருக்கிறது சுவாமி. யாரையும் நாங்கள் நம்ப முடியாதபடிக்கு எல்லாரும் நோய் தொற்று உள்ளவர்களோ என்ற கவலை எங்களுக்கு வந்திருக்கிறது சுவாமி. மன உளைச்சல் இருக்கிறது சுவாமி. போராட்டம் இருக்கிறது ஆண்டவரே. நீர் கூட இருக்கும் கர்த்தாவே. எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீ சந்தித்தரணும் சுவாமி. இதோ உன்னுடைய ஜீவனை, உன்னுடைய பிராணனை உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளைப் போல நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எரேமியாவுக்கு வாக்கு வந்தது. சிறைச்சாலையிலே முற்றத்திலே காவற்சாலையின் முற்றத்திலே இன்னும் அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வந்தது. பரிசுத்தம் உள்ள கர்த்தாவே, நாங்கள் எல்லாரும் உண்மையாலுமே அடைக்கப்பட்டவர்களைப் போல இருக்கிறோம். வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். துன்பத்துயரங்களில் இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து எங்களை மன்னித்து மறைத்து ஆசீர்வைத்து பாதுகாத்தரலும். எங்களுக்கு தேவையான கிருபிகளை தந்துடலும். மனமாற்றத்தை தந்துடலும். பாவ மன்னிப்பினை செய்தி தந்துடலும். பரிசுத்த ஜீவியத்தை தந்துடலும். கர்த்தாவே, இந்த ஜப ஐக்கியத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நான் உயிரோடு இருப்பதை காட்டிலும் நான் கர்த்தருடையவனாக கர்த்தருடையவளாக இருக்க வேண்டும் என்ற பெரிய எண்ணத்தை நீர் கொடுத்துடலும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்திடலாம். ஆமாண்டவரே, நாங்கள் எங்களுக்கு உயிரோடு இருக்க வேண்டும், பணம் வேண்டும், பொருள் வேண்டும் என்று ஜெபிப்பதை காட்டிலும் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் முடிக்கும் பொழுது கர்த்தருடையவர்களாக நாங்கள் முடிக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தோடு இருக்க கிருபித்தாரோம். கொள்ளை பொருளைப் போல கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர். ஆமாண்டவரே, இந்த பெரிய கிருபையை, பெரிய ஆசீர்வாதத்தை எங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க கிருபித்தாரோம். கர்த்தர் சொல்லுகிற மேலான ஆசீர்வாத வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் கர்த்தாவே. நாங்கள் நிச்சயம் இல்லாதவர்களாக, நாங்கள் வேதனை உள்ளவர்களாக, கண்ணீர் நிறைந்தவர்களாக அல்ல, கர்த்தருடையவர்களாக எங்கள் வாழ்க்கையை முடிக்க கிருபை தாரும். கர்த்தருடைய கிருபையை அனுபவிக்கிறவர்களாக எங்கள் வாழ்க்கையை முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களிடத்தில் காணப்படுகிற எல்லா நாச மோச காரியங்களையும் எங்களை விட்டு விலக்கியறலும். மனிதர்களாக அல்ல, கடவுளுடையவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய அன்பு குணங்கள் எங்களுக்குள்ளே செயலாற்றட்டும். உம்முடைய கிருபை வரங்கள் எங்களுக்குள்ளே அதிகமாக செயலாற்றட்டும். நாங்கள் உமக்கு விரோதமாக இருந்தால் எங்களை நீர் மாற்றி போட்டறலும்.
எங்களுக்குள்ளே பிசாசினுடைய காரியங்கள் இருந்தால் அவை எல்லாவற்றையும் தாறுமாறாக்கி போட்டுவிடும். உம்முடைய கிருபையினால் எங்களை நிறைத்து காத்துக்கொள்ளும். வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம், குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம், நோய் தொற்றினாலே மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், மீண்டு வந்திருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்கிறோம், வர முடியாமல் தங்கள் வாழ்க்கையை கொரோனா விக்டிம்ஸாக முடித்திருக்கிற மக்களுடைய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம், அவர்களை இழந்து தவிக்கிற குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறோம். ஆறுதலையும் சமாதானத்தையும் அவர்களுக்கு கொடுத்து வழிநடத்தி பாதுகாத்துள்ளோம். கர்த்தாவே, நாங்கள் உம்முடையவர்களாகவே தொடர்ந்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் நாட்டிலே உள்ள எல்லா தீமைகளிலிருந்து எங்களை நீர் விடுவித்து காத்தரலாம். நகரம் முழுவதும் நன்மைக்காக அல்ல தீமைக்காகத்தான் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நீ என்னை நம்பினபடியால் கர்த்தாவே, அந்த நம்பிக்கையை தருகிறவர் நீர்தான். அப்படி உண்மையில் விசுவாசமாக இருக்கப்படுகிறவர் நீர்தான். ரொம்ப அட்வர்ஸ் சிச்சுவேஷன்ஸில், ரொம்ப எல்லாமே எதிர்மறையாக இருக்கிற சூழலில் கர்த்தரை நம்புவதற்கான இருதயத்தை தருவது நீர்தான். அந்த மேலான இருதயத்தை, உம்மை நம்புகிற இருதயத்தை, உம்மை விசுவாசிக்கிற இருதயத்தை, உம்மை பற்றி கொள்கிற இருதயத்தை எங்களுக்கு நீர் தாரும். எங்களோடு நீர் கூடுகிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும். எங்களிடத்தில் காணப்படுகிற எல்லா கேடுகளையும் எங்களை விடுவித்து காத்திரலாம். கொரோனாவுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற அத்தனை மருத்துவர்களையும், செவிலியர்களையும், அரசு பணியாளர்களையும், அரசு தலைவர்களையும், அரசுகளையும், மத்திய மாநில அமைச்சர் பெருமக்களையும், எங்கள் நாட்டின் பிரதமரையும், மற்ற அனைத்து மக்களையும் ஆசீர்வதித்துள்ளோம். தமிழக அரசுக்கும் தேவையான சகல கிருபை வரங்களையும் தாரும். உம்முடைய பாதுகாப்பு எங்களை தொடர்ந்து வழிநடத்தட்டும். நாள் முழுவதும் எங்களோடு கூட நீர் இருந்திரணும். நீ என்னை நம்பினபடியால் உன்னுடைய பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளைப் போல இருக்கும் என்று சொன்ன கர்த்தர் அதை எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி, வெறும் சரீர ஜீவன் மாத்திரமல்ல நித்திய ஜீவனும் உடையவர்களாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையை வாழவும், அதனை பற்றி பிடித்து கொள்ளவும், கிருபையும் தயவும் ஒத்தாசையும் செய்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்துள்ள வேண்டுமாய் திருப்பாதம் படிந்து வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனில் பரமபிதாவே, ஆமேன். நேற்றும் இன்றும் இன்னென்றும் மாறாதவராய் இருந்து நம்மை தாங்கி வழிநடத்தி பாதுகாத்து பலப்படுத்தி எல்லா நல்ல ஈவுகளையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற பிதா குமாரன் பரிசுத்தாவிய கடவுள், இந்த விசேஷித்த நாளிலும் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தி, வெறும் சரீர ஜீவனை மாத்திரமல்ல நித்திய ஜீவனை உடையவர்களாக நாம் வாழ கிருபையும் தயவும் ஒத்தாசையும் செய்து நம்மை வழிநடத்தி கர்த்தர் காப்பாராக, ஆமேன்.